ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணிக்கு தற்போது மிக முக்கியமான வீரர் ஒருவராக திகழ்ந்த ஒருவர் தான் ஜஸ்பிரீத் பும்ரா. T20 ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் என மூன்று விதமான போட்டிகளுமே தன்னுடைய அபாரமான பந்து வீச்சின் மூலமா எதிரணிக்கு பெரிய தொல்லைகளை கொடுத்து இந்திய அணிக்கு நிறைய வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. ஆரம்ப காலத்துல இவர் 20 ஓவர் மற்றும் ஒரு நாள் போட்டிகளுக்கு மட்டுமே இந்திய அணிக்காக பயன்படுத்தப்பட்டாங்க. ஆனா முதன்முறையா பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான அந்த நாட்டிலே நடந்த டெஸ்ட் போட்டியில் இவர் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க. முதல் போட்டியிலே சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினார் ஜஸ்பிரீத் பும்ரா. அதனைத் தொடர்ந்து தற்போது டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணியின் ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சராக வளர்ந்திருக்காரு. சமீபத்தில் ஆங்கில நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள ஜஸ்பிரீத் பும்ரா என்ன பேசினாங்க அப்படின்னா, ஒரு நாள் மட்டும் T20 போட்டிகளில் மட்டும் முக்கியமான பந்து வீச்சாளராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை கிடையாது. டெஸ்ட் போட்டிகள்லையும் பெரிய அளவில் சாதிச்சு ஒரு நம்பர் ஒன் பவுலராக விளங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. உள்ளூர் போட்டிகளில் அதிக அளவிலான டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருப்பதன் காரணத்தினால அந்த அனுபவம் தற்போது எனக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. தற்போது தான் டெஸ்ட் போட்டிகளில் நான் அடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பேசினாரு. அவர் இதுவரைக்கும் 12 டெஸ்ட் போட்டிகளை மட்டுமே விளையாடி 63 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது 12 போட்டிகளில் மட்டுமே விளையாடி தரவரிசை பட்டியலில் 3வது இடத்தை பிடிச்சு பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து பேசும்போது அவர், மூன்று விதமான போட்டிகளில் விளையாடுவதற்கு எனக்கு பெரிய ஆர்வம் இருக்கு, இருந்தாலும் டெஸ்ட் போட்டிகளில் உலகத்தரம் வாய்ந்த பவுலராக உயர்ந்துட்டேன் அப்படின்னா அதுதான் என்னோட நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்கு சரியா இருக்கும் அப்படின்னு ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. அது மட்டுமல்லாது தற்போது இந்திய அணி தன்னுடைய சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்ள போறாங்க. இந்த தொடருக்காக ரொம்பவே ஆவலோடு காத்திருக்கேன் அப்படின்னு ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. தென்னாப்பிரிக்க அணியும் டெஸ்ட் போட்டிகளில் ஒரு வலுவான அணியாக விளங்கி வராங்க. இந்த போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.